கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மேம்பொண்டாதாக. நாம் சேர்ந்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். ராஜாவை கொண்டாடுவோ, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ. கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே, திடம் தந்தாராவியாலே எனக்கு திடம் தந்தாராவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ. உறுதியை பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, உறுதியை பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, புவிதனில் தருபவரே தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா வல்லமையுள்ள தேவா, வரங்களின் மன்னவனே எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ, புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது, பதில் வந்தது குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர் மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோ,
புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உரிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இன்னொரு பாடலாக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேர ஐயன் கண்களை ஏறெடுப்பேன் என்று பாடி பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என கொத்தாசை வரும் பர்வதம் நிரா என் கண்களை ஏறெடுப்பே, என கொத்தாசை வரும் பர்வதம் நிரா என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் முரங்கா, என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்குன்னல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்குன்னல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. பல பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவரவரே. வல பக்கத்தின் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திர நிரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காத்துனல் தேவன், ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரு முதலாயா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரு முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே.
நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க நாமத்திற்கு துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீரே பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரை சப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தின எல்லா தயவிற்காகவும் உண்மை நன்றியோடு சப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரையா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரையா. உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரையா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்த நல்லவர், கர்த்த நல்லவர். ஆமென். தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. புது என்னையா புது பலத்தா புதிய கிருபை புது கவியால் புது என்னையார் புது பலத்தார் புதிய கிருபை புது கவியார் நிரப்பி நீதாம் நடத்துகிறீ நோதன சாலமில் சேர்த்திடுவீ நிரப்பி நீதாம் நடத்துகின்றீ நூதன சாலைமில் சேர்த்திடுவே உம்பாதம் பணிந்தே என்னாகும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே இசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பந்தன்னை தாங்குகிறீர் திசை கட்டங்கோ அலைந்திடாமல் தீவிரம் பந்தன்னை தாங்குகின்றீர் உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம் என்று யாரை பாடுவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் படந்திலங்க கனிச்செடினே கோடியாயாடியே படந்திலங்க கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வே கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே இசையா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே செய்யா உந்த நட்பு உள்ளம் பொங்குதே உம்பாதம் என்னாலும் உம்மை அன்று யாரை பாடு
செய்யா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஒரு துள்ளல்ல ஒரு மகிழ்ச்சி நம்மளே சுதுரம் நிரப்புகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உங்க பாதம் ஒன்றி பணிந்தோமையா, உங்க பாதம் ஒன்றி போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. தூய்மையான தேவனும் நீரே, தூயவர் பாடிடும் பாடலும் நீரே. தூய்மையான தேவனும் நீரே, தூயவர் பாடிடும் பாடலும் நீரே. ரட்சிப்பை தந்திடும் இரட்சக நீரே, ரட்சிப்பை தந்திடும் இரட்சக நீரே. ரட்சிப்பின் தூதி கீதம் எனக்கு தந்தீரே, ரட்சிப்பின் தூதி கீதம் எனக்கு தந்தீரே. துதித்து பாடிட பாத்திர நீரே, துதித்து பாடிட பாடல் தந்தீரே. துதித்து பாடிட பாத்திர நீரே, துதித்து பாடிட பாடல் தந்தீரே. துதிகளின் பந்தியில் வாசம் செய்திடும், துதிகளின் பாடலை எனக்கு தந்தீரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிகளின் பாடலை எனக்கு தந்தீரே. துதித்து பாடிட பாடிட நீரே, துதித்து பாடிட பாடல் தந்தீரே. துதித்து பாடிட பாடிர நீரே, துதித்து பாடிர பாடல் தந்தீரே. மகிமை நீரைந்த மன்னவன் நீரே, மகிமையை பாடிடும் பாடல் தந்தீரே. மன்னவன் நீரே, மகிமையை பாடிடும் பாடல் தந்தீரே. பரிசுத்த ஆவியின் வல்லமை நீரே, பரிசுத்த ஆவியின் வல்லமை நீரே. பரிசுத்த
பரிசுத்த பாடல்கள் எனக்கு தந்தீரே, பரிசுத்த பாடல்கள் எனக்கு தந்தீரே, துதித்து பாடிட பாத்திர நீரே, துதித்து பாடிட பாடல் தந்தீரே, துதித்து பாடிட பாத்திர நீரே, சீர பாடல் தந்தீரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, பாடலை எனக்கு தந்தீரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிகளின் பாடலை எனக்கு தந்தீரே, துதித்து பாடிட பாத்திர நீரே, துதித்து பாடிட பாடல் தந்தீரே, துதித்து பாடிட பாத்திர நீரே, தீர பாடல் தந்தீரே, அல்லேலூயா 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 ஆ அல்லேலூயா ஆ அல்லேலூயா அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதோ, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதோ, அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதோ, அல்லேலூயா கூட்டத்தில் மகிழ்ந்தால் போதோ, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, தூதர்கள் மேனைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அப்பாயன் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பாயன் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அவளாயே இருவே எனதுள்ளவே, அவளாயே இருவே எனதுள்ளவே, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதோ, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதோ, ஆகாய காலம் என்று முழங்கி
அமேன் அன்று ஒரு நாயின் ஒரு விதவை அமேன் சுந்தர தன் மகனுக்காக
மூலமாக அழுது கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவருடைய கண்ணீரை கண்டதுமே தேவன் தாமாகவே முன் சென்று அந்த மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார், அவளுடைய கண்ணீரை தொலைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகார் என்கிற பெண்மணி ஓ தனிமை சூழ்நிலையில வனாந்தரத்துல அலைந்து தெரிந்து கொண்ட போது அவளையும் தேடி வந்து அவன் சொந்தரோ உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டு அவளுடைய கண்ணீரை துடைத்தவர் அன்னாள் என்றவள் ஆலயத்தில் அழுது கொண்டிருந்த பொழுது அவளுடைய ஜபத்தையும் கேட்டு அவளுடைய துயர் துடைத்தவர் அவன் சாராள் என்றவள் கூடாரத்துக்குள் அழுது கொண்டிருந்த பொழுது சாராளின் கூடாரத்துக்குள் உட்பிரவேசித்தவர் சாராளின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் அவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், இஸ்ரவேலின் தேவன் நமக்கு ஜெயபலமானவர். நீரே என் நம்பிக்கை, நீரே என் புகழிடம், நீரே எங்கள் கண்களை துடைக்கிறவர், எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊரா வலதரணம் அறிவலம தரணம் அந்தரம சகதரணம் பரபல தரணம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமை உயர்த்துகிறோமையா, உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு கண்ணீரை துடைக்கிறவர் ஆமே. அல்லேலூயா. கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவர் உங்கள் கதவண்டை நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் சோதரோ, நம்முடைய கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுக்கிறவர் சோதரோ. ஆமே. ஆண்டருடைய இந்த அன்பின் குரல், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன நேரிட்டது? அல்லேலூயா. விசாரித்த அந்த துயர் துணியின் குரல், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பின் மெல்லிய சத்தம் உங்கள் இருதயங்களையும் கர்த்தர் துணிக்கும்படி செய்வார். உங்க இருதயத்துல கர்த்தர் பேசுகிறத நீங்க உணர்வீங்க. கர்த்தர் பேசுவார், மகளே பயப்படாத, மகனே பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகுங்கிற வழியெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை அமை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறது இல்லை என்று சொன்ன தெய்வம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. எல்லா துயர் சூழ்ந்த நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் ஆமே மரணத்தின் வேலைகளிலும் சோதரோ, எல்லா நேரங்களும் இக்கெட்டு நேரங்களிலும் கர்த்தரே நமக்கு அடைக்கலோ, நீரே என் அடைக்கலோ, நீரே என் புகழிடோ, நீரே என் புகழிடமையா. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையே நம்புகிறோமையா, உண்மையே நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் முடிகின்ற வரைக்கும், எங்கள் ஆயுள் முடியும் வரை, எங்கள் பலன் முடிகின்ற வரைக்கும் கர்த்தாவே நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் அடைக்கலோ, நீரே எங்கள் கேடகோ. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்க நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோமையா. இதுவரை காத்து வந்த நிழல் அமே சுதரோ, நம்மை காத்து வந்த நிழல் நம்மை விட்டு விலகவில்லை. இதுவரை காத்த நிழல் நம்மை விட்டு விலகவில்லை. நம்முடைய சத்துருக்களை காத்த நிழல் விலகி போயிட்டு ஆமேன், அவர்களை காத்த நிழல் விலகி போயிட்டு நம்மை காத்த நிழல் அமேன் சுதரோ. இரவில் மேகஸ்தம்பமும் பகலில் அக்னி அமேன் சுதரோ. இரவில் அக்னி ஸ்தம்பமும் பகலில் மேகஸ்தம்பமாக இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்த அவருடைய நிழல் நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுவோ, விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் பெயர்ந்து போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விசுவாசத்தோடு அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு
விலகாத ஆண்டவர், ஆமே, ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், ஆமே, என்னை விட்டு ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கை நம்பிக்கை நீரே, என் வாழ்க்கை நம்பிக்கை நீரே, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நான் தூரம் போன போது, நான் உம்மை மறந்த பொழுது, நான் கர்த்தருடைய அன்பை மறந்த பொழுது, அவர் நம்மை மறக்கவில்லையே, நம்மை மறக்கவில்லையே, நம்மை விட்டு விலகவில்லையே, என்னை யார் கையில விட்டு கொடுக்கலையே, எந்த மனுஷர் கையில விட்டு கொடுக்கலையே, எந்த மனுஷனிடத்தில் கெஞ்சும்படி கர்த்தர் அனுப்பலையே. கர்த்தரே இதுவரை நடத்தி வந்தாரு, அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்கும் அவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். நீரே, நீரே என் புகழிடம், நீரே ஆதரவு, ஆமே, நீர் எங்களை விட்டு விலகாத, கூட இருப்பதற்காக நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமானவர், உம் நாமத்திற்கே மகிமை செய்தார். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தரை உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்லையும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம தியானிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க. தென் செய்தியின் தலைப்பு என்னன்னா, கூக்குரல். ஹல்லேலூயா. நான் நேற்று நைட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, காலையிலையும் ஜெபம் பண்ணும்போது, எனக்குள்ள இந்த கூக்குரல் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்குள்ள வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த உணர்வு வந்ததுனால சரி, அதை வைத்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். அதில் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை தான் உங்கள்கிட்ட நெசைகிறேன், நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. கூக்குரல், கூக்குரல்னால் என்ன? நிறைய பேருக்கு நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. கூக்குரல்னால் நம்ம சத்தமாக கூப்பிடுறது வேற. கூக்குரலுங்கிறது பாருங்கள், ஒரு தடவை ராஜபாளையம் பக்கத்தில் தான் ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருந்த வண்டி என்ன செஞ்சுன்னா, திடீர்னு ஒரு ஓரமாக போய் என்ன பண்ணால், பாலத்து கீழே அப்படியே தொங்கிருச்சு. அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு, இந்த அந்த வண்டிக்குள்ளே ரெண்டு மூணு பேர் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே இழுத்து கிடக்கு. இந்த பக்கம் ரெண்டு பைதா வந்து மேலே அந்த பாலத்தை தொங்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறோம்னு, எங்களால் உதவி செய்ய முடியல. அவங்கெல்லாம் உள்ளேருந்து எசிதாங்க, எப்படி சத்தமிட்டுருப்பாங்க, என்ன இந்த கற்பனை பண்ண முடியாது. அவங்க கூக்குரல் சத்துவாங்க, ஹெல்ப் மீ, தயவு செய்து என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, யாராவது கையை கொடுத்து என்ன செய்யுங்க, தூக்குங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. மேலே கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுங்க, தீயினை படை வீரர் போன் போட்டுருக்கு, இப்போ வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுங்கங்கிற. அவங்க என்ன பண்ணுறாங்க, அது வரதுக்குள்ளே நெஞ்சிடும், விழுந்துடும். தயவுசெய்து யாராவது ஒரு ஆள் நினைச்சு இங்கே கயர் எட்டுவாங்க, அதை போடுங்க அப்படி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கயர் ஏதாவது எடுத்து கொண்டு போட்டால் அது தட்டி கீழே நெஞ்சிடலாம், விழுந்துடும். அப்புறம் எல்லாரும் நினைச்சுவா இதாகிடுவாங்க, கொஞ்சம் பொறுத்துருங்கன்னு அந்த தீயனை படைவீரர் சொல்லிட்டாங்க, அவசரப்படாதீங்கன்ட்டு. அவங்க கரெக்டாக வர்றாங்க. நாங்கள் பார்த்துட்டே வந்தது என்ன பண்ணாங்கன்னா, அந்த டயரை நல்லா சேர்த்து பாலத்தில் கெட்டி, அந்த வண்டி கீழே விழாத அப்படி கொஞ்சம் நல்லா இறுக்கி கெட்டி, அதுக்கப்புறம் அவர் கயரை போட்டு அவங்க உள்ளே இறங்கி என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தங்களையாக மேலே என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உள்ளே கொண்டு வரும்போது உள்ளேருந்து என்ன பண்ணாங்க, ஒரு கூக்குரலின் சத்தம் என்ன செய்து கேக்கு. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கூக்குரல் வர்றதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்தோத்திரம், நிறைய நேரங்கள் நம்ம ஒரு பைபிள் படி, நான் வேதத்தின்படி நான் சொல்கிறேன், நமக்கு எதனால காரணம் என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். மூன்று காரியம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன காரணம், எதனால் நமக்கு கூக்குரல் வருது. கண்டிப்பாக நமக்கு கூக்குரல் என்ன செய்ய, சத்தம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, அவருடைய சத்தம் வீதிகள் என்ன செய்யாதான், கேட்காதான். ஏசாயா 42:2 வாசிங்க, மூல வசனமாக ஏசாயா 42:2. நல்ல, அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய அவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, அவர் கூக்குரலிட மாட்டாராம். ஆண்டவர் எங்கேயாவது கூக்குரலிட்டாரா? சிலுவையில் அடி வாங்கினார். இங்கே உள்ள இவங்க படங்கள் காண்பித்த போதெல்லாம் அடி வலிக்கிறது மாதிரி என்னமோ எடுத்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவர் அடி வாங்கும் போது எந்த சத்தம் இடலை.
ஒரு சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்தார். ஏன்னா பிதாவாகிய தேவன் அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பலன் என்ன பண்ணார்? நானும் சொன்னேன், நானும் சொல்கிறேன் சோத்ரோ, அவரை விசுவாசிக்கிற நமக்கும் சோதனைகளை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பலனை கொடுப்பார். கூக்குரல் இட வேண்டிய அளவுக்கு கர்த்தர் விட மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சோத்ரோ. ஆமேன். கூக்குரல் கண்டிப்பாக நானும் சொல்லி சோமன்ற ஆண்டவர், எங்கள் சபப்பிள்ளைங்க யாரும் எங்கே என்ன பண்ணக்கூடாது, ஒரு கூக்குரலின் சத்தம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன் சோத்ரோ. நான் உங்களுக்கு அடுத்த ஒரு காரியம் சொல்கிறேன். நம்முடைய எப்போது நம்முடைய இலக்கு, நம்முடைய தரிசனம் எங்கே என்ன செய்யக்கூடாது, மாறவே கூடாது. நம்முடைய ஓட்டமெல்லாம் என்ன செய்யணும், நமக்கு நியமித்த பாதையில் கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு குடும்பம் கொடுத்துருப்பாரு, உங்களுக்கு மனைவி பிள்ளைங்க கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை அமைச்சிருக்காரு, இப்படி தான் நீங்கள் போகணும்னு வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாதையிலே ஓடுங்க. மற்றவங்க ஓடுற பாதை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அவங்க இப்படி ஓடுறாங்களே, அவங்கெல்லாம் சீக்கிரம் ஒரு குறுகிய காலத்தில் நல்லா பெரிய டெவலப் ஆகிட்டாங்க, நாங்கள் டெவலப் ஒன்றும் வேண்டாம். அவங்க ஓடுற ஓட்டம் ஓடட்டும், நமக்கு நியமித்த ஓட்டத்தில் என்ன செய்யணும், பொறுமையோடு என்ன செய்யணும், ஓடணும். லெல்லோவியா. நீங்கள் இந்த ஓட்டப்பந்தய போட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா யாராவது? இந்த நீங்கள் இந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய போட்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரவுண்ட் இருக்கும். மொத்தமாக ஒரு 10 ரவுண்டு போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க அந்த ரவுண்டில் தான் என்ன செய்யணும், ஒருத்தர் இந்த ரவுண்டில் ஓடாமல் இன்னொருத்த ரவுண்டில் ஓடினான்னா அவனை வந்து என்ன செய்வாங்கன்னா அவனை ஃபவுல் என்ன செய்வாங்க, அவன் ஜெயிச்சா கூட அது வெற்றியாக அறிவிக்கப்படாது. அவன் நியமித்த பாதையிலே தான் என்ன செய்யணும், ஓடணும். சரி, இப்போ பாருங்கள், ஓடியாக்கிட்டு நீங்கள் ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது சுற்றிலும் வேடிக்கை பார்க்குறவங்கன்னா ஒன்று ஒரு காரியம், நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்கள வேடிக்கை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சுற்றியில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இது போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்கள என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்திருக்காங்களோ இவங்க வந்திருக்காங்க பார்த்தா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. லெல்லூயா. அப்போ நம்ம பார்வை எங்கே தான் இருக்கணும், நமக்கு முன்பாக மேகம் போன்ற சாட்சிகள், எத்தனை நான் நல்ல ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்த முன்னாடி ஓடி முடித்த அல்லது ஓடிக்கொண்டிருக்கிற ஜெயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறவங்க அவங்கள பாருங்க நம்முடைய ஓட்டம். லெல்லூயா. நம்முடைய ஓட்டம் யாரை பார்க்கணும், நல்லா முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிறவங்களும் முகங்களை என்ன செய்யணும், பார்க்கணும். லெல்லூயா. சுற்றில் இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது, எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க முகத்தை பார்த்தனும், இங்கே விட்டுருவோம், கோட்டை விட்டுருவோம். நம்ம ஓட வேண்டிய இலக்கு அடைய முடியாது. நமக்குடைய ஓட்டம்ல நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கவங்களை பார்க்கணும், நம்முடைய இலக்கு தூரத்தை தான் என்ன செய்யணும், பார்க்கணும். லெல்லூயா. ஒன்று. ரெண்டாவது வேறு என்ன செய்யலாம், நீங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, வேறு என்ன செய்வாங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுவான், வெளியில் நின்று சொல்லுவாங்க, ஏ மெதுவாக ஓடு, ஏ வேகமாக ஓடு, உண்மை ஒன்று மிந்திட்டு வந்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் சீக்கிரமாக ஓடு அப்படின்னு சத்துவான். நீங்கள் ஒன்று என்ன செய்யணும், பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓடணுமா? லெல்லூயா. நான் இங்கே 10th படிக்கும்போது 800 மீட்டர் ஓட்டப்பட்டு இருந்துச்சு. அப்போ 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் சோத்துறாங்க, ரெண்டாவது பிரைஸாக வந்தேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், டே நண்பா வந்துக்கிட்டு இருக்கானா வேகமாக ஓடு ஓடு ஓடுன்னு பண்ணிகிட்டு இருந்தான், கத்திக்கிட்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தேன் முதல் ரவுண்டில், இவன் என்ன இப்படி பின்னாடி வர்றவங்க ஓட்ட ட்ரைனிங்கே எடுக்கல ஒழுகோ அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னடா நீங்களாம் வெத்து வெட்டா இருக்க வெளியே வாடா அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முதல் ரவுண்டில் பின்னாடி வந்தேன். ரெண்டாவது ரவுண்டில் என்ன பண்ணா, ரெண்டு பேரை மூணு பேரை மட்டும் முந்தினேன். மூணாவது ரவுண்டில் இன்னொரு மூணு பேரை முந்தினேன். 4வது ரவுண்டில் இன்னும் முழு பலனை காமிச்சு என்ன பண்ணோம், லெல்லூயா. ஓடி அடைய வேண்டிய இலக்கு என்ன பண்ணேன், இவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்ம இலக்கை நோக்கி தான் ஓடணும். நமக்கு நியமித்த ஓட்டம், கர்த்தர் நமக்கு கொடுத்த பாதை, கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம், நமக்கு கொடுத்த ஒரு மேய்ச்சல், நமக்கு கொடுத்த காரியத்தை தான் என்ன செய்யணும். நான் சொல்ல புரியுதா? லெல்லூயா. அங்கே என்ன, இங்கே என்ன, அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் காதில் என்ன செய்யக்கூடாது. சவுல கர்த்தர் ராஜாவாக மாற்றிட்டாரு, சவுல் ராஜாவை முதல் ராஜா சவுல் ராஜாவை ராஜாவாக மாற்றிட்டாங்க. அப்போ ஒரு ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுலா இவனா என்னைய இங்களை ஆள போகிறான் அப்படின்னு சொல்லி, இவன் வேசு இவன் பேலியாளின் பிள்ளை இல்லை அப்படி என்னென்னமோ உன்னை பார்த்து நீ சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், சவுல் காது கேளாதவன் போல போனானா, அவன் ராஜான்னு அபிஷேகம் பண்ணி போகிறான், தெருவழியில் இருக்கிற ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, அவனை பார்த்து என்ன சொல்லுது, இவன் ஒரு பேலியாளின் பிள்ளை, இவனா ராஜா, இவனை என்ன ஆளுக செய்ய போறான்னு சொல்லி அவனை குறைச்சி பேசுறாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லலை, நான் தான் மாலை போறேன், ஆண்டவர் தான் என்ன நியமிச்சாரு அப்படி எதுவுமே என்ன செய்யல சொல்லலை. அவன் காது கேளாதவன் போல என்ன போனான், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. சில நேரங்களில் நம்ம காது கேளாதவன் போல தான் என்ன செய்யணும், மற்றவங்க கூட எல்லா சத்தத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கேட்டுக்கிட்டு தான் நம்ம அடைய வேண்டிய இலக்கை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. சரி, அடுத்ததான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்களெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஓடிக்கிட்டு இருக்க முன்னாடி யாராவது ஒரு தண்ணி கேனையோ எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்தாங்க, உள்ளே போடுறாங்க. நம்ம உடனே என்ன செய்யலாம், இந்த தண்ணி கேனை எடுத்து தண்ணி குடிச்சுக்கிடும்னு நின்று தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா
தோத்துரும், இலக்கெல்லாம் அமைஞ்சிரும், அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. நமக்கு முன்பாக நிறைய பிசாசு நினைச்சு தூக்கி தூக்கி போடுவான். இந்தா இது இருக்கு உனக்கு, இந்தா உனக்கு கொஞ்சம் பணம் இருக்கு, இந்தா உனக்கு கொஞ்சம் அதை கொடுக்க இதை கொடுக்குறேன்னு சொல்லுவான். அதெல்லாம் இதெல்லாம் அப்படி தேவனுடைய அன்பை சார்ந்து கொள்ளுங்க. நம்ம அடைய ஓட வேண்டிய இலக்கில் என்ன செய்வோம், ஓடுவோம். வேற எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கூக்குரில் சத்தமே விடக்கூடாது, நம்ம தேவனை நோக்கி தான் கூப்பிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன் இந்த கூக்குரலுடைய காரணம் என்ன. கூக்குரல் என்ன காரணம் அப்படின்னா, எதனாலனா சில நான் காரியம் ஆரம்பம் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3:7, யாத்ராமம் 3:7. எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு கூக்குரல் வருகிறது, நான் அதாவது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு கூக்குரல் வருகிறது. யாத்ராகமம் 3:7. அப்பொழுது கர்த்தர் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம், அதாவது அவங்களை வேலை வாங்குறவங்க கடுமையாக என்ன பண்ணாங்க, வேலை வாங்கினாங்க, அவங்களுடைய கூக்குரலின் சத்தம் என் காதில் நினைச்சி வந்து பட்டுருச்சு. நமக்கு எப்போ கூக்குரல் வருதுன்னா, வேதனை பெருகும் போது நம்ம என்ன செய்வோம், கூக்குரல் இடுவோம். அல்லேலூயா. நம்முடைய கூக்குரலின் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த கூக்குரலின் சத்தம் இஸ்ரவேல் ஜனங்க கூக்குரலிட்டாங்க, அந்த சத்தம் எங்கே எட்டிருச்சான், தேவ சந்நிதியில் எட்டுச்சான். அப்போ எத்தனை தடவை அவங்க கூக்குரலிட்டு இருப்பாங்க பாருங்க, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க. ஸ்தோத்ரோ. அந்த ஒரு செங்கச்சூளையில் வேலை. ஆமென். ஸ்தோத்ரோ. இந்த சொல்ல வேலை ரொம்ப கடினமாக இருக்கும். அதில் ஸ்தோத்திரம். ஒரு நபர் அடி நம்ம நம்ம பிள்ளைக்கு நிறைய பேர் சொல்லையில் வேலை பார்க்குறீங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சில பேர் சொல்லையில் நின்று வேலை பார்த்துட்டு வெளியில் வரையில் காயம் படாமல் இருக்காது. ஒன்று அதில் வைக்கும்போது உங்களை கைகள் ஏதாவது இருக்கும், சூடு ஏதாவது உங்களை என்ன செஞ்சிடும், உள்ளே கொண்டு விறகு போட போகும்போது வைக்கும்போது என்ன செய்யும், எல்லாம் என்ன செய்யும், சேதப்படுத்தும். ஆனால் அப்படி இருந்த ஜனத்தை ஆண்டு சொன்னார், நான் பகலில் மேகஸ்தம்பமாக இருப்பேன், இரவில் அக்னிஸ்தம்பமாக இருக்கேன், உனக்கு ஒன்று என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த வேதனையின் நிமித்தம் கூக்குரல் இட்டாங்க. ஆமேன். அதனால வேதனை தாங்க முடியாமல் கூக்குரல் என்ன செஞ்சாங்க, இட்டாங்க. கர்த்தர் அந்த கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறவர். நம்புறீங்களா? சரி, ரெண்டாவது காரியமாக ஒரு காரியம் சொல்கிறேன். 1 Samuel 5:11. அழைத்து சாவு மூரமாக இருந்தது, தேவனுடைய கை அங்கே மகாபாரமாக இருந்ததினால் அந்த பட்டணத்தின் கூக்குரலின் சத்தம் வான பரிந்து எட்டிருச்சு. பாருங்க, தேவனுடைய கை அவங்களுக்கு விரதமான செஞ்சு. அல்லேலூயா. தேவனுடைய கை அவங்களுக்கு விரதமா விளம்பிச்சு. என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, சோதுரம். அவங்க வாட்டுக்கு அதோடைய மகிமை தெரியாம நிறைய காரியங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உடன்படிக்கை பெட்டியை வச்சுக்கிட்டு யாரு, என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க, பலிஸ்தீயர்கள். 1 Samuel நடக்கும்ல, பலிஸ்தீர்கள் என்ன செய்வாங்க, இவங்க யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேலர் அவங்க பெட்டியை வச்சு நினைவாங்க, உடன்படிக்கை பெட்டி வச்சு நினைச்சிருவாங்க, தோற்று போவாங்க. தோற்று போனதும் பெட்டி வந்து பலிஸ்தர் கையில் போயிடும். பலிஸ்தர் கையில் முதல்ல போய் வச்சுருப்பாங்க. அவங்க வச்சிருக்கையில் என்ன ஆகும்னா, ஒரு தாகூன் கோயில் அண்டையில் வச்சுருப்பாங்க, வாசல் அண்டையில் பெட்டியை வச்சா மறுநாள் காலையில் அந்த கோயில் அந்த சிலை கீழே விழுந்து நினைஞ்சிருக்கும், ரெண்டாக உடஞ்சி கிடக்கும். சரி, ரெண்டாக உடஞ்சிருச்சுன்னு சொல்லி உடனே அதை எடுத்து ஒட்டை வச்சு கைப்பிசகா விழுந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒட்டை வச்சுருப்பாங்க. மறுநாள் பார்த்தா அது 4 துண்டு 5 துண்டு என்ன செஞ்சுருக்கும், உடஞ்சி கிடக்கும். ஐயோ பார்ப்பாங்க, இனிமேல் என்ன செய்ய முடியாது, இந்த பெட்டி இருக்கனால தான் இவ்வளோ அடி வாங்குது அப்படின்ட்டு இந்த பெட்டி இங்கே என்ன செய்யக்கூடாது, இந்த கோயிலில் இந்த பெட்டியை வைக்கக்கூடாது, இதை என்ன செய்யுங்க, தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆசை வந்துச்சு, பெட்டியை திறந்து செய்ய ஆரம்பித்தாங்க, பார்க்க ஆரம்பித்தாங்க. கடைசி என்ன ஆச்சுன்னா, அந்த தேசம் எங்கும் எல்லாருக்கும் மூல நோய் வந்துச்சு. மூளைக்கட்டிகளால் என்ன பண்ணாங்க, பாதிக்கப்பட்டாங்க. அந்த மூல நோயினால் வந்த பாதிப்பு பெரிய கூக்குரலின் சத்தமான செஞ்சான் எலும்பிச்சு. அல்லேலூயா. ஆமென். இது தேவனுடைய கை அவங்களுக்கு மேலே என்ன செஞ்சு, விரோதமாக இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய கை நமக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன உண்டாகும், கூக்குரலின் சத்தம் என்ன செய்யும், உண்டாகும். மூன்றாவதாக சொல்கிறேன், 1 Samuel 22:32.
யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவன் அருகில வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். அவன் உயிருக்கு பயம் வந்த போது என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், கூக்குரலிட ஆரம்பிச்சாங்க. நம்ம எந்த நேரத்தில் கூக்குரலிடுவோம் அப்படின்னு பார்த்தா, வேதனை தாங்க முடியாத நேரத்தில் நமக்கு என்ன செஞ்சிடும், கூக்குரல் வந்துடும். தேவனுடைய கை நமக்கு விரோதமா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சு கூக்குரலிட்டு தான் செய்வோம் ஆவோம். அதே போல உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, யோசபாத்துக்கு பக்கத்துல நெருங்கிட்டாங்க, அவன் கூக்குரல் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், கூக்குரலிட்டான். லெலோவியா, நான் சொன்னேன் இப்போ எதனால நமக்கு எப்போ நம்ம கூக்குரல் இடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம், ஒரு மூன்று காரியம் சொல்கிறேன். எதனால நமக்கு கூக்குரல் சத்தம் வருது, லெலோவியா, அதை நம்ம தியானிச்சோம். நம்ம எதனால நமக்கு கூக்குரல் சத்தம்லாம் வருது, நம்ம எதனால அந்த கூக்குரலிட வேண்டிய அளவுக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு பார்த்தா, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:1, எண்ணாகமம் 14:1, எண்ணாகமம் அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அன்று ஜனங்கள் ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். சரி, இந்த இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதனால் லேசாக விலைக்கு சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க பக்கத்தில் சொதுரோ மோவா பட்டணம் வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து கானான் தேசத்தை வேவு பார்க்க மோசே ஒரு 12 பேர் என்ன பண்ணார், அனுப்பி வச்சார். மோசே அனுப்பின 12 பேர் போய் அந்த தேசத்தை வேவு பார்த்தாங்க. தேசம் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம், நீளம், அகலம், அங்கே உள்ள மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க, அங்கே ராஜா யார், என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் செய்யணும். அலசி ஆராய்ஞ்சி எல்லாம் என்னத்தை கொண்டு வரணும், செய்தியை கொண்டாந்து சொல்லணும். இப்போ 12 பேரும் அலசி ஆராய்தாங்க. அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க, திராட்சை கொலைகளை கொண்டு வருதாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், திராட்சை பழங்களை கொலைகளை 2 பேர் தோளில் வச்சு என்ன பண்ணிட்டு வராங்க, தூக்கிட்டு வராங்க. நம்ம திராட்சை கொலை ஒரு கேரிப்பையில் என்ன பண்ணியிருந்தோம், இந்தியாவில் நமக்கு ஈஸியாக ஒரு இதில் கேரிப்பையிலே அடங்கி தூக்கியிருந்தோம். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பழம் ஒவ்வொன்றும் நல்லா செய்யும், நல்லா பெருசாக இருக்கும். அது கொலை மாதிரி, நொங்கு கொலை மாதிரி என்ன செய்யுது, நல்லா பெருசாக தொங்குது. எல்லாம் என்ன பண்ணிட்டு வராங்க, தூக்கிட்டு வராங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், கண்டிப்பாக லெலோவியா. நான் எனக்கு ரொம்ப ஒரு ஆசை, நான் இதெல்லாம் தியானிக்கும் போது அதில் நான் அந்த கூகுளில் உள்ளே போய் சர்ச் பண்ணி இஸ்ரவேல் தேசத்துடைய திராட்சை பழம், அந்த அந்த கானான் தேசத்தில் அந்த விளைஞ்ச திராட்சை பழங்கள் அதெல்லாம் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா, உண்மையிலே சில பழங்கள் பெரிய பழங்களாக என்ன செய்யுது, லெல்லோவியா, ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானா கர்த்தர் நம்ம ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போவார் என்றால், யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க, நாங்களாம் பேய்க்கிட மாட்டேயா, பக்கத்தில் இருக்க மெட்ராஸே நாங்கள் இன்னும் போகலை, நாங்கள் என்னைக்கியா இஸ்ரேல் தேசம் போக அப்படிங்கிறா. கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் செய்வார், கர்த்தருக்கு சித்தமானா கண்டிப்பாக கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா, ஆமென். ஒரு ஐயா அப்படி தான் சொன்னாங்களா, எப்படியா நான் இஸ்ரேலுக்கு நான் போக நினைங்க, ஆண்டவர் சித்தமானா கொண்டு வரும்னு சொல்லிட்டே இருந்தார். ஒரு நாள் பாருங்கள் சோதரோ, ஒரு ஆள் சொன்னாங்க, ஐயா இஸ்ரேலுக்கு நான் போகிறோம், இன்னும் ஒரு ஆள் மட்டும் பாக்கியாக இருக்குது, நீங்கள் மட்டும் ஒரு 40,000 ரூபா மட்டும் கொடுங்க, நான் உங்களை என்ன செஞ்சுருந்தேன், கூட்டு போயிருந்தோம் 10 நாள் டூர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அவர் உடனே 40,000 என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டு அவங்க கூட என்ன பண்ணிட்டார், இஸ்ரேலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டார். லெல்லோவியா சொல்லுங்க, ஆமேன். கர்த்தர் நம்மையும் கூட கர்த்தர் சித்தமான நிச்சயம் என்ன செய்வார், கொண்டு போவார். சரி இருக்கட்டும். அங்கே உள்ளவங்க பழங்கள்லாம் தூக்கிட்டு அப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, திராட்சை பழத்தை பார்த்து ரொம்ப மிரண்டு இது பண்ணுறாங்க. இவங்களுக்கு திராட்சை பழத்தை பார்த்ததுமே என்ன எண்ணம் பேச்சு தெரியுமா, எண்ணங்கள் எல்லாம், இந்த திராட்சை பழமே இத்தான் தண்டி இருக்குன்னா, இவங்க வேற 10 பேர் என்ன சொல்லிட்டானுங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க, ஏனாக்கின் புத்திரர் நல்ல உயரமாக இருக்கிறாங்க, ராட்சத பிறவி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். அப்போ அவங்க எவ்வளோ உயரமாக இருந்திருப்பாங்க, எவ்வளோ வாட்ட சட்டமாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்க முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்லவும் இந்த ஜனங்கள்லாம் கற்பனை என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஆட்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க, இவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி மோத முடியும், சண்டை போட முடியும் அப்படின்ட்டு ராத்திரி முழுவதும் ஒரே கூக்குரல் சத்தம், தூங்கவே செய்யலை, எல்லாம் அழுக என்ன பண்ணுறாங்க, கூக்குரல் இடுதாங்க. இப்போ என்ன ஆச்சு, விசுவாசம் குறைஞ்சிச்சின்னா நமக்கு என்ன வந்துடும், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க, கூக்குரல் கண்டிப்பாக என்ன செய்யும் வரும். 2 பேர் இருந்தாங்க, யோசுவா காலைப்புன்னு சொல்லி, அவங்க சொல்கிறாங்க நம்ம ஈஸியாக போய் அவங்க சுதந்திரிக்கலாம், அவங்கள காத்த நிழல் விலகிருச்சு, நம்ம காத்த நிழல் நம்ம விட்டு என்ன செய்யலை, விலகலை, அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம ஈஸியாக சுதந்திரிக்கலாம் அப்படி என்ன பண்ணுறாங்க, 2 பேர் நல்ல விதமாக சொல்கிறாங்க, 10 பேர் என்ன என்ன பண்ணுறாங்க, அவிசுவாசமாக சொல்கிறாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி ராத்திரி முழுதும் அழுதுட்டு காலையில் சொல்லுதாங்க, மோசே எங்களை சாகுதக்காக இங்கே கொண்டு வந்தீங்க, எங்களை சாகுதக்கு எகுத்தில் கல்லறலைன்னு சொல்லி என்னை கொள்ளுதுக்கு என்ன பண்ணிட்டீங்க, நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி மோசை நல்லா கறி கொடுக்கும்போது தின்னாங்க,
மன்னா கொடுக்கும்போது சாப்பிட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. செங்கடல் ரெண்டா பிளந்துச்சே, அது அவங்க கண்ணு முன்னாடி ஓடலை. அவங்களுக்கு எதுதான் ஓடுது? முன்னாடி இருக்க கானான் தேசம் அந்த ஏனாக்கின் புத்திரர் தான் பெருசாக தெரியுதாங்க. எது பெருசாக தெரியல? கர்த்தர் பெரியவர் அங்கே செய்யலை. நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரோடு அதிகமாக நேசிக்க 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 நேசிக்க, அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற, இந்த உலகம் சின்னதாக போயிடும். சிலருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் மேலே அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, காலையில் சேப்போம், மத்தியானம் சேப்போம், நைட்டு சேப்போம், நேரம் கிடைக்கிற நேரத்துலலாம் சேப்போம் 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 சேப்போம். எல்லாரும் நம்மளை பைத்தியம்னு சொல்லுவாங்க, லூஸுன்னு சொல்லுவாங்க. இது எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன வேணாலும் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம நெருங்கி சிவிக்க சிவிக்க இந்த உலகமெல்லாம் சின்னதாக போயிடும், பிரச்சனையெல்லாம் சின்னதாக போயிடும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ நம்முடைய சேப்பம் நெசையக்கூடாது, குறையவே கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விசுவாசம் இவங்களுக்கு குறைஞ்ச மாத்திரத்தில் என்ன வந்துருச்சு? கூக்குரலின் சத்தம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்போது விசுவாசத்தை குறையாதபடிக்கு தேவை, நமக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெய்வத்தை நம்ம நல்லா நெருங்கி ஜீவிப்போம், அன்பு கூறுவோம். நம்புறீங்களா? ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஓட்டத்தை முடித்தேன், அந்த வசனம் தெரியுமா? அதுக்கு எத்தனை ஓட்டு இருக்கு? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு என்ன பவுல் என்ன சொல்லியிருக்கலாம்? ஓட்டத்தை முடித்தேன், பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக நீதி கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம். அவர் சொல்கிறார் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஏன்னா விசுவாசம் தான் அஸ்திபாரம். விசுவாசம் இருந்தால் பரிசுத்தம் இருக்கும். இப்போ பாருங்கள், யோசேப்புக்கு என்ன இருந்துச்சுன்னா, கர்த்தர் என்னை காண்கிற தெய்வம்னு ஒரு விசுவாசம் இருந்ததுனால தப்பு பண்ணலை. போத்திபார் அரமனையில் அந்த பெண் மட்டும்தான் இருக்கிறா, அந்த பெண் தவறு பண்ண கூப்பிடுதான், யோசேப்பை கூப்பிடுதான், யோசேப்புன்னு சொல்லுதான், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த விசுவாசம் இருக்குது பாருங்கள். அதனால் அவன் என்ன செய்ய முடியல? தவறு பண்ண முடியல. ஏன்னா தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்படி செய்யலாம்? நான் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன். அல்லேலூயா. இப்போ சரி, வேறு சரி, இதுதான் விடுங்க. இல்லை, ஒரு வீட்டில் எங்கேயோ எடுத்து தங்க நாணயம் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா சாவியும் யார்கிட்ட தான் இருந்துச்சு? யோசேப்பிட்டு தான் இருந்துச்சு. யோசேப்பு நினச்சா கொஞ்சம் பணத்தை எடுத்து கூட என்ன பண்ணலாம், ஏமாற்றி தனம் செய்யலாம். அவன் ஏன் செய்யலை? அவனுக்கு எந்த என்ன இருக்குன்னா, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த விசுவாசம் அதிகமாக இருக்க இருக்க பரிசுத்தம் கூடும். அல்லேலூயா. கூக்குரலின் சத்தம்லாம் கேட்காது. ஆமீன். அவன் சிறைச்சாலைக்கு போனான், கூக்குரலிட்டானா, ஐயோ நான் ஒரு குற்றம் பண்ணலை, இந்த பெண்ணை அபாண்டம் என்னை உள்ள கொண்டாந்து போட்டாங்க, ஏதாவது கத்தி கூப்பாடு விட்டாரா? அல்லேலூயா. ஆமீன். கூப்பாடு போடவே செய்யலை, எந்த கூக்குரல் இடலை. அருவாண்டுக்கு அமைதியாக உள்ள சிறைச்சாலைகளும் கடந்தார். அல்லேலூயா. ஆமீன். ஏன்னா விசுவாசம் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? கூக்குரல் இடமாட்டீங்க. ஆமீன். சோத்திரம். அதனால் விசுவாசத்தை குறைய விடாதீங்க. எப்போது விசுவாசத்தில் என்ன செய்யுங்க? சோத்திரம் அதிகரிக்கட்டும். சரி, ரெண்டாவது காரியமாக, ஸோ அது எதனால் நமக்கு ஸ்தோத்திரம் கூக்குரல் வருதுன்னா, முதல்ல சொன்னேன் விசுவாசம் குறைஞ்சா கூக்குரல் வரும். ரெண்டாவது சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் மிஞ்சி போனீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு செய்யணும்னு சொல்லி போனீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கூக்குரலின் சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். என்னாகம 16:7. என்னாகம 16:7. என்னாகம 16:7 வாசிங்க. இருப்பான். இப்போ மோசே சொல்கிறாரு, லேவின் புத்திரில் சில பேர், கோராகின் புத்திரன்னு ஒரு 209 எலும்பி நினைச்சிட்டாங்கன்னா, மோசைக்கு முன்பாக நிற்கிறாங்க, நீங்கள் வந்ததுலேருந்து எங்களை ரொம்ப நீங்கள் துறைத்தனம் பண்ணுறீங்க, ரொம்ப அதிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னு மோசைக்கு ஏற்று பேசுகிறாரு. அப்போ பேசும்போது மோசே சொல்கிறாரு, நீ மிஞ்சி போகிற, மிஞ்சி பேசாத, தேவனுடைய வார்த்தைக்கு நெசையாத, மிஞ்சி பேசாதுன்னு சொல்கிறார். அவன் கேட்கவே மாட்டுக்கான். அப்போ உடனே சொல்கிறாரு, நாளைக்கு கத்த நின்று உனக்கு நெசிவார், பேசுவார், பதில் கொடுப்பார் அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்களும் தூப கலசங்கள் கொண்டு வாங்க, நாங்களும் தூப கலசங்களை கொண்டு வர்றோம், கத்தர் யாருடைய ஆராதனையை அங்கீகரிக்கான்னு பார்ப்பாருன்னு சொல்லி எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. 209 பாருங்கள், மறுநாள் காலையில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கிடுச்சு. அதை பாருங்கள், அதில் எப்படி வசனம் போட்டிருக்கும் பாருங்கள். அது கீழே உள்ள வசனத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம், அதில் கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்குச்சு. அதே அதிகாரத்தில் ஒரு நிமிஷம் எடுத்து காமிக்கிறேன். 15:16-15. அப்பொழுது மோசைக்கு கடும் கோபம் உண்டது,
அவன் கர்த்தரை நோக்கி, இவங்க வந்து என்ன செய்ய ஏத்து ஏத்து பேசிக்கிட்டே இருக்காங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே மோசே சொல்றான், மோசே என்ன சொல்றான் பாருங்க, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாது இருப்பீராக. ஆண்டவரே போய் சொல்லுதான், ஆண்டவரே அவங்க கொடுக்குற காணிக்கை நீங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது, அங்கீகரிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலையாவது நான் எடுத்துக்கொள்ளல. இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, மோசே வந்து நிறைய பொருட்களை ஏமாத்திக்கிட்டான், எடுத்து பிடிங்கிட்டான், எங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டான், எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றாரு, நான் ஒருத்தன்றது ஒரு கழுதையை கூட என்ன செய்யலை, ஏமாத்தி எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு நான் செய்யவும் இல்லை என்றான். பின்பு மோசே கோராகை நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சன்னிதியிலே வாருங்கள், நீயும் அவர்களும் ஆரோனும் வந்துருங்கள். சரி சொல்லிட்டான், நீங்க நாளை காலைல வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டான். 19 அவர்களுக்கு விரதமாய் கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். இப்ப பாருங்க, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. இஸ்ரேல் சனங்க கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்குது. வெளிப்பட்டதுமே கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, நீ இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்துல அவர்களை அதமாக்குவேன் என்கிறார். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு, மகிமை இறங்கிருச்சு ஆசரிப்பு கூடாரத்தில், இறங்கிட்டு இவன் ஏத்து ஏத்து பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க ஒரு நிமிஷம் எல்லாம் விலகி போ, நான் இப்ப என்ன செய்ய போறேன், எல்லாத்தையும் அழிக்க போறேங்கிறாரு, எல்லாரையும் அழிக்க போறேங்கிறாரு. இந்த ஜனம் ஒன்றும் உருப்படி இல்லை, உங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறேன், பெரிய சேதம் ஆக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ உடனே திரும்பவும் அவர் சொல்றாரு, அப்பொழுது முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்திட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லுங்கள் என்றான். இவ்வளவு சொல்லிட்டார். ஆண்டு சொல்லிட்டாரு, 250 தானே தப்பு பண்ணான், அவன் கூடாரத்தை விட்டு நீங்க எல்லாம் விலகி போங்க, அவன் கூடாரத்து பக்கத்துல எவனும் இருக்கக்கூடாது, அவன் பொருளை தொடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். தேவன் வேண்டான்னு வெறுத்த பொருளை கூட நீங்க தொட்டு கூட என்ன செய்யாதீங்க, பார்க்க ஆசைப்படாதீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், சில நேரங்களில் ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க, தேவன் வேண்டான்னு சொன்ன பொருளை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டாம், வாங்க வேண்டாம், அனுமதிக்க வேண்டாம். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு நாள் என்னவா இருக்காது, ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. பாருங்க, எலிசா வேண்டான்னு சொல்லிட்டாரு. எலிசா என்ன சொன்னாரு, அவன் நாகமான் வந்து என்ன கொண்டு வரான்னா, பொண்ணு வெள்ளியும் காணிக்கையை கொண்டு வரான், நல்ல 24 தங்கம், நல்ல பல பல பலன்னு என்ன செய்யுது, மின்னுது. மின்னுதை பார்த்தும் கேஆசிக்குள்ள ஒரு எண்ணம், நல்ல தங்கமா இருக்கு, வாங்கினாரா நமக்கு ஒரு காணிக்கை என்ன செய்யும், கிடைக்கும். இவர் தலைமை பாஸ்டர், வாங்கிட்டா உதவி பாஸ்டருக்கு என்ன செய்வாரு, கொஞ்சம் கொடுப்பாரு, என்ன வாங்க மாட்டுக்காரு, சொல்றாரு, உன் காணிக்கை நீ கொண்டு போ, உன் காணிக்கை என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம் அப்படின்னு எலிசா சொல்லிட்டாரு. அல்லேலூயா. தேவனோடு உறவு அதிகமாக இருக்கவும் தங்கம்லாம் பெருசாக செய்யலை, எலிசாவுக்கு தெரியல. ஆனால் தேவனோடு உறவு சரியா இல்லாதனால இந்த அந்த கேயாசிக்கு என்ன இருந்துச்சு, மனசுக்குள்ள ஒரு ஆசை. உடனே சொல்கிறான், பையன் மெதுவாக என் மனைவி என்னை வீட்டுக்கு வர சொன்னான், நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு எலிசாவிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஏமாத்திட்டு அப்படியே ஒரு குறுக்கு வழியில் அங்கிட்டு ஓடியாந்து அந்த நாகமானுக்கு முன்னாடி வந்துட்டான். இவன் அந்த காணிக்கையை வாங்க மாட்டேன்னு சொன்ன காணிக்கையை அவன் குதிரையில் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். கொண்டு வந்துட்டு எதிர்பட்டு சொல்லுதான், இப்பதான் தீர்க்க தரிசிக்கு முன்னாடி ஒரு 4 சொந்தக்காரங்க வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தீர்க்க தரிசி என்ன இல்லை, ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட இருக்க காணிக்கையை கொடுக்க சொன்னாரு. யார் சொன்னதான், இங்க போன் வேண்டான்னு சொன்ன ஆண்டவர் அங்க என்ன பண்ணிட்டாரான், கேட்க சொன்னாருன்னு சொன்னதும் இவன் உடனே என்ன பண்ணானா, இதையும் வாங்கிக்கோ, இதுக்கு மேலையும் தாரேன்னு சொல்லி பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணான், கொடுத்தாமே எல்லாத்தையும் இழுக்க மாட்டாம இழுத்து கொண்டு வந்து எங்க கொண்டாந்து ஒழிச்சு வைக்கான், வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் குழியை தோண்டி, ஏண்டா குழியை தோண்டி மூழ்கிட்டா யாருக்கு தெரியாதோ, ஏதாவது தப்பு பண்ணிட்டு யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறது எவ்வளோ வேடிக்கை. சிலர் நினைக்கிறாங்க யாரும் பார்க்கல, சுற்றி சுற்றி பார்க்க ஆண்டர் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல, இந்த ஒரு பயம் இல்லை பாருங்க, இவன் பாருங்க எல்லாம் உள்ள ஒழிச்சு வச்சு யாரும் பார்க்கல, நேர எலிசாக்கு முன்னாடி வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி ஏச்சமா அப்படின்னு வந்து நிற்கிறான். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்குறதற்கு இது காலமா, இவன் மனசுக்குள்ளே என்ன ஆசை இருக்குன்னா எப்படியாவது ஒரு ஒளிவு தோப்பு வாங்கிடணும், ஒரு திராட்சை தோட்டம் என்ன பண்ணிடணும், இந்த நகையும் பொண்ணு வெளியே வச்சு தோட்டங்களை வாங்கணும். அல்லேலூயா. அவன் உங்களுக்கு ஏதாவது அப்படி ஆசை இருக்கா? அல்லேலூயா. கர்த்தர் சித்தமான கர்த்தர் கொடுப்பார், ஆமென். மற்றவங்களுடைய பொருட்கள் மேலே மற்றவங்களுடைய சொத்துக்கள் மேலே ஒரு நாள் ஆசைப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு வேணா நியாயமானபடி கர்த்தர் கொடுப்பார். இல்லையா, கர்த்தர் கொடுத்ததில் மனரமியமாக இருந்து செஞ்சு போயிடணும் போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இவருக்கு ஆசை, உடனே சொல்கிறார் அது வாங்குறதுக்கு இது காலமா அப்படின்னு பீலையாம சொன்னார். அவன் அந்த கேயாசிட்ட சொல்லுதாரு, அவங்ககிட்ட இருந்த குஷ்டரோகம் உங்ககிட்ட அப்படியே என்ன செய்யும்,
வரும் அப்படின்னு அவர் நோயை வாங்கிட்டு போனான். லோயா, இங்கே அதே மாதிரி ஜனங்கள்ட்ட ஆண்டு சொல்கிறாரு, எல்லாரும் விலகி போய் சொல்லுங்கன்ட்டார். 250 பேர் முன்னாடி நிற்காங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக, மற்ற எல்லாரும் விலகி போயிட்டாங்க. இப்போ உடனே மோசை ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே எல்லாரையும் கொல்ற மாதிரி இவனை கொல்லக்கூடாது. சரி, இவ்வளோ பேசி பேசுகிறானே, அப்போவாது இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு என்ன பண்ணியிருக்கலாம்? 250 பேரும் தாளை விழுந்திருக்கலாம், ஒருத்தன் கூட என்ன பண்ணலை, இன்னும் திமுறலே நிற்கிறான். நமக்கு ஆண்டவர் நினைச்சிப்பாரு அப்படி செய்ய மாட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணுறான், அப்படி நிற்கிறான். அப்போ உடனே மோசே சொல்கிறார், எல்லாரும் சாத மாதிரி இவன் சாவக்கூடாருனாரு. உடனே என்ன பண்ணார்னா, அவங்க 250 பேர் இருந்த இடம் பூமி பிளந்து என்ன பண்ணுச்சு, 250 பேர் உள்ள உயிரோடு முழுங்கிருச்சு. ஆமே, அதை பார்த்ததும் கூக்குரலின் சத்தம் என்ன செஞ்சு வஞ்சிச்சு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி நினைசியாதீங்க, ஒரு நாள் நினைசியாதீங்க, போகாதீங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஏற்று நடக்காதீங்க. தேவன் உங்களை நியமித்த பாதையில் பொறுமையாக நினைச்சிங்க, ஓடுங்க. அவருடைய சொல் பேச்சு மாத்திரம் கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக நினைசிவார், ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? சரி, மூன்றாவது காரியமாக, முதல்ல விசுவாசம் குறையும் போது நமக்குள்ள கூக்குரல் சத்தம் வரும்னு சொன்னேன். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் மிஞ்சி ஓவர்டாக் ஒரு எக்ஸ்ட்ரா உங்கள் இஷ்டத்துக்கு நடக்க நடந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கூக்குரலின் சத்தம் என்ன செய்யும், கேட்கும். மூணாவது காரியமாக, தேவையற்ற ஐக்கியம். 1 Kings 22:32, 2 Chronicles 18:31 எடுத்து வச்சுக்கோங்க. 2 Chronicles 18:31 வாசிங்க, எடுத்துவங்க. காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். அந்த யோசபாத் வந்து தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு பிரியமா ஜீவிக்கிறவன். ஆனா இவனுக்கு என்ன நிலைமை வந்துருச்சு, கூக்குரல் இட வேண்டிய நிலைமை நினைஞ்சிருச்சு வந்துச்சு. இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நான் முதல்ல சொன்னேன், விசுவாசம் குறைஞ்சா நமக்கு என்ன வந்துடும், கண்டிப்பாக ஒரு நாள் கூக்குரல் இடுவோம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நடந்தீங்கன்னா கூக்குரல் இடுவீங்க. மூணாவதாக சொல்கிறேன், உங்கள் ஐக்கியம் சரியான ஆட்களோடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் என்ன வரும், கூக்குரலின் சத்தம் வரும். இந்த யோசபாத் வந்து யூத ராஜா, ஆகாப் வந்து இஸ்ரவேலின் ராஜா. அது தெரியுமில்ல, தேசம் ரெண்டாக பிரிஞ்சிருச்சு, 12 கோத்திரம் சேர்ந்தது ஒரு தேசமாக இருந்துச்சு. இப்போ 2 கோத்திரம் ஒரு தேசமும், 10 கோத்திரம் ஒரு தேசமாக மாறிடுச்சு. 10 கோத்திரத்துக்கு வந்து இஸ்ரவேல் தேசம்னு பேர், 2 கோத்திரத்துக்கு வந்து யூத தேசம்னு என்ன செய்யுது பேர். இந்த யூதருடைய ராஜாவாக இருக்கிறது யாருன்னா இந்த யோசபாத். இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறது யாருன்னா ஆகாப். ஆகாப் வீட்டில் போய் என்ன பண்ணார், இவர் சம்பந்தம் கலந்தார். தேவன் எதிர்பாராததை என்ன பண்ணார், இல்லையா, தேவையற்ற ஐக்கியம் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்க சுத்திர மற்றவங்கள்ட்ட பேசலாம், பழகலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் அவங்களோடு ஐக்கியம் என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. ரொம்ப டீப்பாக என்ன செய்யக்கூடாது ஐக்கியம். நீங்கள் அப்படி ஐக்கியப்பட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், நாளடைவில் ஒரு நாள் கூக்குரலின் சத்தம் என்ன செய்யும், கேட்கும். இவங்க ரெண்டு பேரும் இவங்க கூட சம்மந்தம் கலந்தான். அதுக்கு அது என்ன செஞ்சான்னா, அதில் பாருங்கள், 2 Chronicles புஸ்தகத்தை வாசித்து நல்லாயிருக்கும். 2 Chronicles 18:1 வாசிங்க. சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவன் பக்கத்தில் இருந்ததுனால அவன் சாகலை, கர்த்தர் அவனுக்கு அனுசரியா ஒரு உதவி என்ன பண்ணார் இருந்தார், அதனால யோசபாத் உயிர் தப்பிச்சான். அவனை விட்டு விலகும்படி கர்த்தர் என்ன பண்ணார், அவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. யோசபாத்தை பாதுகாத்தார், ஆகாப்பை பாதுகாக்கலை. ஆமேன். ஆகாப் வந்து வேஷம் மாதிரி போகிறான், சாதாரண ஒரு வேஷம் போட்டு போகிறான், ஆனால் அம்பு ஒருத்தன் எய்தான், அது கரெக்டாக அவனுடைய நெஞ்சில் என்ன செய்யுது, பிளக்கு. அல்லேலூயா. ஆமேன். சோதர பாருங்கள், தேவையற்ற ஐக்கியம். அவர் வந்து அதே இதில் 18:1, 2 Chronicles 18:1 வசனம் வாசிங்க. உண்டாயிருந்தது, அவன் ஆகாப்போடு சம்பந்தம் கலந்து, தேவையற்ற ஐக்கியம். இந்த தேவையற்ற ஐக்கியத்தினால ஒரு நாள் கூக்குரலின் சத்தனை செஞ்சிருச்சு, கேட்டுச்சு. இல்லையா? அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க வேறு எந்த ஐக்கியத்தில் என்ன செய்யாதீங்க, வேறு யாரோடு கூட ஆண்டவர் அறியாதவங்க அவங்க கூட அதிகமாக என்ன செய்யாதீங்க, பழகாதீங்க, அதிகம் அன்பு செய்ய வைக்காதீங்க, அவங்க வழிகளில் எதையும் கடைப்பிடிக்காதீங்க. அப்படி செய்யலாம், இவங்க இப்படி செய்யலாம், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாதீங்க,
லேலோவியா. அவங்கள்ட்ட சரி சரின்னு கேட்கணும், உங்கள் மனசில் நினச்சிக்கணும், நம்ம நினச்சபடி தான் செய்யணும். இருக்கீங்களா? லேலோவியா. நீங்கள் உடனே ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க கோவிச்சுக்கிடுவாங்க. நீங்கள் சொல்லும்போது சரி சரின்ட்டு நீங்கள் அப்படிலாம் செய்யக்கூடாது. லேலோவியா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தேவையற்ற ஐக்கியம் நமக்கு என்ன செய்யக்கூடாது. வந்ததுனால கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யலை, ஸ்தோத்திரம், கூக்கரில் விட வேண்டிய நிலமை ஆயிடுச்சு. சத்தம் மட்டும் என்ன செய்யலாம், கூக்கரில் விடுதான். அதுக்கப்புறம் சில காரியம் அவன்கிட்ட என்ன குறைவுகள் இருந்துச்சுன்னா, 43 வசனம், 2 ராஜாக்கள் 22:43, 2 ராஜாக்கள் ஒரு கை வச்சுக்கோங்க, சாரி 1 ராஜாக்கள் 22:43. யோசபாத் வந்து அவன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகள் எல்லாம் நடந்தான், அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. நான் என்ன சொல்றேன்னா, தேசத்துல இருக்க சுத்திரம் எல்லா சிலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணி அழிச்சிட்டான். யாரு? யோசபாத். எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இந்த மேடை மட்டும் என்னத்துக்கு? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு மரம் இருந்திருக்கும், அந்த மரத்தை தெய்வமாக என்ன செஞ்சுருப்பாங்க, கண்டிப்பாக நினைச்சிருப்பாங்க. சில கும்பிடுதாங்க, இன்றைக்கி எதுக்கு எதை பார்த்தாலும் என்ன பண்ணிடுறாங்க, கும்பிடுறாங்க. அந்த மரம் வெட்டி சாய்ச்சிருப்பாங்க, எடுத்துகிட்டுலாம் போயிருப்பாங்க. ஆனாலும் அந்த வழியில் அந்த திண்டு மட்டும் இருக்கும், அதை போக என்ன பண்ணிக்கிடுவாங்க, நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சில இடங்களில் போனது அப்படியே கும்பிட்டு நினைச்சிட்டு போவாங்க. அப்போ அந்த மேடைகளை கூட நினச்ச மாட்டாங்க, விட மாட்டாங்க. சில இடத்துல எதையும் விட்டு வைக்க மாட்டேங்காங்க. ஒரு எல்லை கல்கள் இருந்தால் கூட நினைச்சதாங்க, அதில் ஒரு துணியை கட்டி என்ன பண்ணியிருந்தான், வச்சு கூட என்ன பண்ணுறான், கும்பிடுதான். அந்த கல்லை எடுத்து வேற எங்கேயா நட்டு வச்சுட்டா கூட அந்த இருந்த இடத்துல வந்து நின்றுட்டு போகிறான். அல்லேலூயா, ஆமென். சோதரம், நம்ம என்னென்னா முழுமையாக கர்த்தர் என்ன பண்ணிடணும். சோதரம் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல தேவையற்ற ஐக்கியம் இருக்கக்கூடாது. இந்த யோசபாத்துக்கு ஏன் அப்படின்னா, ரெண்டாவது சொல்கிறாரு, மேடைகள் அழிக்கப்படலை. கர்த்தர்கிட்ட வந்தோம்னா முந்தின சுவாபங்கள் எல்லாம் அழிஞ்சு போயின, முந்தினவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயின, புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, நம்ம புது மனுஷன், புது பிள்ளையாக மாறிட்டோம். இப்போ தான் ஒரு புது பிள்ளை பிறந்த போகிற என்ன ஆண்டுக்குள்ளே பிள்ளையாயிட்டோம். பழைய சுவாபங்கள் கொஞ்சம் கூட நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, பழைய கோபம், பல வைராக்கியம், பழைய கெட்ட வார்த்தை, பழைய இது நினைக்கக்கூடாது. நம்மளை விட்டு நீங்கிடணும். அல்லேலூயா. சொல்லுங்க, அதில் கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டு நினைக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யும், அது இடைஞ்சலாகத்தான் செய்யும், நிற்கும். ஒரு அம்மா சொன்னாங்க, நான் இனிமேல் நகை போடுறதுலாம் தப்பு, நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நகை போடுறதுன்னு தப்புன்னு சொல்லலை, நகை மேலே வைக்கிற பற்று தான் தப்பு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நான் இனிமேல் நகையே போட மாட்டேன்னு அவங்களும் அர்ப்பணித்தாங்க. ஓகே, நல்லது, நான் இனிமேல் நகையை நினை செய்ய மாட்டேன், போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை கலைத்து என்ன பண்ணாங்கன்னா, உள்ள பீரல் என்ன பண்ணாங்க, வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் நகை பீரலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யும், நீங்கள் உங்களுக்கு கண்ணியாக தான் இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் என்ன செய்வீங்க, போட்டுருவீங்க அப்படின்னு. இல்லை, நான் சாகுத வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், போடவே மாட்டேன் நான். சரி, ஒரு 3 வருஷம் போச்சு, இவங்க நகையே போடலை. 3 வருஷம் கழித்து அவங்க பையனுக்கு ஏதோ ஒரு கல்யாணம், கல்யாணம் வரும்போது அவங்க மாப்பிள்ளை எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் நகை போட்டு நிற்கிறாங்க. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல நகையை போட்டு என்ன பண்ணுறாரு, இந்த அம்மாவும் நகை எடுத்து என்ன பண்ணிடுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போட்டுக்கிடுவோம், போடலாம் வெறுங்கள் தான்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, என்ன மதிக்க மாட்டாங்க, ஐயோ நகை இல்லையே வெறுங்கழுத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்ட்டு உடனே என்ன பண்ணிடுச்சு, எடுத்து மாட்டிக்கிடுச்சு. எடுத்து மாட்டிட்டு நிற்கிறாங்க. எங்கள் பாஸ்டர், அவங்க ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாங்களா, அவங்க கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க அங்கே போய் பார்க்குறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு வராங்க, இவங்க தங்க நகையில் என்ன பண்ணுறாங்க, நல்லா சொல்லி சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்து கேட்டார், நீங்கள் தான் நம்ம அர்ப்பணிச்சேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பழையபடி அப்போ தலையை குனிகிறாங்க. இல்லை லோயா, அதான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அர்ப்பணிச்சிக்கன்னா முழுமையாக என்ன செஞ்சுருங்க, அது இல்லாதபடிக்கு அதை ஒன்று நீங்கள் சொத்துறோம் பேங்கில் வச்சு பணமாக்கி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் கூட போட்டு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா என்ன செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா கூட நினச்சிக்கோங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க. இல்லை லோயா, ஐயா எங்களை வீட் நீங்கள் வீட்டில் வச்சிருக்க அது உங்களுக்கு என்ன வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு சம்பவம் சொல்ல முடியும். ஒரு நபர் என்ன பண்ணார்னா, எப்போதும் நல்ல ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கரில் பாட்டு கேட்குறவர், நல்லா இந்த பழைய கேஸ்ட், இந்த ரீல் கேஸ்ட்னா நல்ல புது பிளின் கேஸ்ட்டாக வாங்கி வாங்கி வச்சு கேட்பார். பாட்டு சினிமா பாட்டு பயங்கரமாக என்ன செய்வார்னா கேட்பார். நல்ல பெரிய பெரிய ஸ்பீக்கர், கோம் தேட்டர்னா வீட்டுக்குள்ளே இருக்கும், அப்படியே வீடே இந்த சவுண்டு மாதிரி இருக்கும், அவ்வளோ சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். அவர் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த சினிமா பாட்டெலாம் கேட்கக்கூடாது, சினிமா பாட்டெலாம் வேண்டான்னு சொல்லி ஒரு நாள் பிரசங்கத்தை கேட்குறாரு, சொல்லுதார். சொன்னால் இவர் வீட்டுக்குள்ளே என்னதான் இருக்குது, நான் சொல்ல இல்லையா, அது நல்ல ரேட்டு கூடது வாங்கினது, புது பிரிண்டு, நான் எங்கே வாங்கினது, நான் மதுரையில் வாங்கினேன், ராஜபாளையத்தில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் போட மாட்டேன், அது வீட்டுக்குள்ளே மட்டும் நினைச்சிக்கிட்டோம்.
இருக்கட்டும்னு சொன்னார். சரின்னு ஆச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஏதோ அவருக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை போராட்டம் வருது. அப்போ உடனே பழைய சோக பாட்டில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, எடுத்து கேசட்டை உள்ள திணிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு, படுத்துக்கிட்டு சோக பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காரு. சும்மா ஒரு பாட்டு கேட்க இதில் என்ன தப்பு இருக்கு? அது வீட்டுக்குள்ளே இருக்க இருக்க நமக்கு என்ன வந்தாரு, வந்தோம்னா முழுமையெல்லாம் அழிச்சிடணும். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம்னா பழைய சுவாபங்களை கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, அது திரும்ப இருக்கிறதுக்கு எந்த ஒரு அஸ்திபாரம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். அதுக்கு மேலே சும்மா நான் கொஞ்சம் தின்ட்டு வரையா அது பண்ணிட்டு வரையா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்படி அதுக்கப்புறம் பார்த்தாரு, ஐயோ இது இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்ணியாத்தா இருக்குன்னு சொல்லி மொத்த கேசட்டு அந்த ரேடியா அந்த ஸ்பீக்கரு எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு மொத்தமாக சாக்கில் போட்டு தூக்கி போனார். இந்த வடாக்கம்மையில தான் தூக்கி போனார், அந்த பிரதனை தெரியும். தூக்கிட்டு போய் என்ன பண்ணாருன்னா கம்மாக்குள்ளே சென்டரில் கூட்டி போய் என்ன வச்சுட்டார்னா மண்ணனை ஒரு லிட்டர் பெட்டில் உள்ள ஊற்றி தீயை பொத்தி வச்சுட்டு வந்துட்டார். எவன்கிட்டையும் விற்கவும் செய்யலை ஒன்றும் செய்யலை, என்ன பண்ணிட்டு வந்துட்டார், இது இருக்க இருக்க எனக்கு என்னவாக தான் இருக்கும், இடஞ்சலாம் தீ ஒழிச்சு எரியுது. ஆண்களும் பார்த்துட்டு லூசு பேய நல்ல ஸ்பீக்கர் என்ன பண்ணிட்டு வரான், எரிச்சிட்டு வராமல் பாருங்கன்னு. அவர் எரிது வரைக்கும் அங்கே என்ன எவனுக்கு தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லி நல்லா எரிந்து முடிக்க வரைக்கும் என்னென்ன, அல்லேலூயா, ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா முந்திரவுகளை என்ன பண்ணிடணும், ஒழிச்சிடணும். அல்லேலூயா. பழையதை என்ன செய்யக்கூடாது. இன்னொரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு வீட்டில் இங்கே ஒரு சில வீட்டில் இருக்குது, நான் பேரை சொல்ல விரும்பலை, சிவையில் தான் வீட்டில் சோமனை போனேன். அவங்க வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம திண்டு எப்படி இருக்கோம் அதே மாதிரி ஒரு திண்டாக இருந்துச்சு. நான் சொன்னேன், இன்னும் இந்த திண்டு துண்டாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் அந்த ரூமுக்குள்ளே யாரும் போக மாட்டோம். அது வந்து முதல்ல ஒரு கோயில் என்ன செஞ்சு அங்கே இருந்துச்சு, எங்கள் அப்பா அதை விலைக்கு வாங்கி நம்ம என்ன நின்றுக்காங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, இப்போ நாங்கள் வச்சுருக்குறோம். அப்புறம் எதுக்காக தான் நீங்கள் வச்சுருக்கீங்களே, உங்கள் இதாக இருந்துச்சு எதுக்கு அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னு. இல்லை அதில் அந்த இது இருந்துச்சு, அதனால் எங்கள் நாங்கள் நினச்ச மாட்டோம், பழங்க மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன் ஆண்டவரே அதை என்ன பண்ணிட்டாரு, உன் கையில் கூப்பிட்டாரு, நீ இன்னும் திண்டு கட்டி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், ஒரு ஆளை சொல்லி அவரை போய் எல்லா அதில் என்ன செய்யுங்க அப்படின்னா, அப்போ பாஸ்டர் நீங்களே ஜோமன், நான் ஜோமன் இயேசுபி நாமத்தினால எல்லாம் கேன்சல் பண்ணுறேன்னு கேன்சல் பண்ணி ஜோமன் போகிறோம். ஆளை விட்டு உடச்சி அதெல்லாம் கிச்சன் ஆக்கியாச்சு. ஆமேன் சொல்ல மாட்டேங்கிய, அல்லேலூயா, ஆமேன் சொத்துறோம். அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு பயம், அதுக்குள்ளே போனாலே ஐயோ அது அது இருக்கு என்ன பண்ண, என்ன பண்ண, ஒன்றும் இல்லைங்க. இன்னும் நிறைய பேருக்கு உண்மையான சத்தியமே தெரிய மாட்டேங்க. சில பேர் 30 வருஷம் 40 வருஷம் போகிறாங்க சபைக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மா சொல்கிறாங்க அவங்க கணவர் இறந்து போனாங்க, உள்ள யாரோ ஒரு ஆள் ஜோமெண்ட்டு சொன்னாங்களா, உங்கள் கணவருடைய ஆவி இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, உங்களுடைய அக்காவுடைய ஆவி இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, உன் தங்கச்சியுடைய ஆவி இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குன்னுட்டாங்க. இந்த அம்மா உடைய பயம், ஐயோ உள்ள என்ன வந்துருச்சு, ஆவி ஏதோ உள்ள என்ன வந்துருச்சு கணவர் வந்துருச்சு, அந்த வாயு இந்த ஆவி வந்து உட்காந்து உடனே, ஆ ஐயா ஜோமெண்டுங்க எங்கள் வீட்டில் பிசாசு வந்துச்சு, பிசாசு என்ன செய்ய வெளியே. ஏன் 40 வருஷம் நீ சர்ச்சைக்கு போறிய, அடிப்படை சத்தியம் தெரியுமா தெரியாதா, உங்களுக்கு அடிப்படை சத்தியம் தெரியும்ல. சரி நம்ம பிள்ளைங்க முன்னாடி இருக்கேன்னு சொல்லட்டும், சரி ஒருத்தன் செத்துட்டான்னா எப்படி அவன் ஆவி அந்த வீட்டில் இருக்குமா, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய. இப்போ வசனம் சொல்லப்பட்டிருக்கு பிரசங்கியில், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புவோம். சரி ஆவி பெயருது, சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கே திரும்பும், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு, ஆவி தன்னை தந்த தெய்வத்தை போயிடுச்சு, ஆத்துமா நியாய திருப்புக்கு காத்திருக்கு. அப்போ இந்த பூமியில் அவனுடைய எதுவுமே என்ன செய்யல, இல்லை. அப்போ அந்த பேர் நீங்கள் பயப்பட அந்த பேரை சொல்லிக்கிட்டு பிசாசு என்ன செய்வான், நடமாடுவான், ஆ இவளுக்கு நல்ல வாய்ப்பு ஆயிடுச்சு சூப்பர், இவங்களே சான்ஸ் எடுத்துட்டாங்க, அந்த பேரை சொல்லிட்டு என்ன செய்வோம் நடப்புன்னு சொல்லி அவன் கனவு வந்து கூட சொல்லுவான், ஆமாம் நான் உன் கனவு தான் வந்திருக்கேன், நீ ஏன் இப்படி செய்யலை, ஒழுங்காக எஞ்சி அப்படி படு, இங்கிட்ட அவன் தலை வச்சு படுக்காத அங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, காலை எஞ்சி அங்கிட்ட அவங்கிட்டு படுப்பாங்க. என்னங்க ஒன்றுமே தெரியும், இவங்க 40 வருஷம் சர்ச்சைக்கு வராங்க இன்னும் அடிப்படை சத்தியம் செய்ய மாட்டேங்குது. நீங்கள் யாராவது அப்படி பயந்து இருக்கீங்களா, அல்லேலூயா, அவங்க வீட்டில் அப்படி இருக்கு, அந்த மறிச்சவங்க ஆவி உலாவிக்கிட்டு இருக்கு, ஒருத்தங்க கூட ஆவி உலாவல, ஆவி எங்க போயிருச்சு, ஆமேன். ஸோ நம்ம வீட்டில் கர்த்தர் வாசம் பண்றாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு, அந்த நமக்கு என்ன செய்யணும், அல்லேலூயா. அந்த அந்த சொல்ல வந்த காரியம், மேடைகளை அவன் அழிக்கல, எல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டான், யோசனை பார்த்து இதை மட்டும் அழிக்க மனசு இல்லை, அவன் எல்லாத்தையும் அடியோடு அழிச்சிருங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் ஸ்தோத்திரம். அதனாலதான் என்ன பண்ணுச்சு யோசபாத்துக்கு என்ன பண்ணிச்சு கடைசியா, ஸ்தோத்திரம், அவனுக்கு கூக்குள்ள விட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்காக ஆதரவாக என்ன பண்ணாங்க, பக்கத்தில் சில பேர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கூக்குள்ள விட வேண்டிய சூழ்நிலை மாத்திரம் இல்லை, அவன் எதிர்பார்த்த காரியம் ஒன்றும் நடக்கலை. அதில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும், இப்போ 48 வசனம், 1 ராஜாக்கள் 32:48, பொண்ணுக்காக ஒப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்சீஸ் கப்பல்களை செய்தான்,
அந்த கப்பல்கள் ஆனாலும் அவைகள் போகவில்லை, அவைகள் எசியோன் கேபோரிலே உடைந்து போயின. கப்பல் என்ன செஞ்சிருச்சான், இது தாவீதின் காலத்திலிருந்து இந்த ஒப்பீரிலிருந்து தங்கம் வரும், அங்கே உள்ள ராஜா வந்து தங்கத்தை என்ன செய்வார், அனுப்பி வைப்பார். தாவீது இருந்த நாட்கள் அனுப்பி வச்சான், சாலமோன் இருந்த நாட்கள் அனுப்பி வச்சான், பிள்ளைகள் காலத்தில் வந்துச்சு. யோசை பார்த்து எப்படியாவது தங்கத்தை வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கப்பல்கள் அனுப்பிக்கிறாங்க, கப்பல்கள் என்ன செய்யல, உடஞ்சி போச்சு. லெலோயா, உங்கள் காரியங்கள் ஏன் வாய்க்காமல் போகுதுன்னா, தேவையற்ற ஐக்கியம் இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்று வாய்க்காது. ரெண்டாவது என்ன செஞ்சான், அவன் மேடைகளை அகற்றலை, மேடைகள் என்ன செஞ்சிட்டான், உள்ளே வச்சுக்கிட்டான், மேடைகளை என்ன செஞ்சணும், அகற்றிடணும். மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறேன், தேவையில்லாத நபர்களோடு அவங்ககிட்ட போய் சமாதானம் என்ன பண்ணானா பாருங்க, 44 யோசபாத் இஸ்ரேலின் ராஜாவோட சமாதானமாக என்ன செஞ்சான், இருந்தான். லெலோயா, ஆமாம், இஸ்ரேலின் ராஜா ஆகாப்பு செத்து போயிட்டான், ஆகாப்புடைய மகன் வந்து ராஜாவாக இருக்கான், அவன் கூட என்ன பண்ணுறான், சமாதானமாக இருக்கான். லெலோயா, ஆமாம், நமக்கு தேவன் விரும்பாத இடத்துல தேவன் ஒரு ஆள்கிட்ட விருப்பம் இல்லைன்னா நம்ம அவங்ககிட்ட போய் என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, அதிகமாக என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கக்கூடாது. லெல்லோயா, அப்படி செலவழிச்சிங்கன்னா உங்கள் நேரம் என்ன செய்யாது, ஸ்தோத்திரம், உங்களுக்கு கூக்குறளுடைய சூழ்நிலை என்ன செய்யும், கண்டிப்பாக வரும், உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் போயிடும். என்னால் சொல்லப்பட்டுருக்கு பாருங்க, அவங்க யோசித்தான் எப்படியாவது தங்கம் வந்துடும் நினச்சான், தங்கம் என்ன செய்யலை, வரவே செய்யலை. லெல்லோயா, அப்போ அந்த கூக்குறளுக்கு காரணம் என்ன, விசுவாசம் குறையும் போது நம்ம கூக்குறல் வரும், தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சி நடந்தோம்னா கூக்குறல் வரும். அதுக்கப்புறம் சொல்கிறேன், தேவையற்ற ஐக்கியம், இந்த யோசபா தேவையற்ற ஐக்கியம் இருந்தனால தான் என்ன பண்ணான், கூக்கலிட வேண்டிய சூழ்நிலை செஞ்சு வந்துச்சு. சரி, நம்ம செய்ய வேண்டியது என்ன, இப்போ இப்படிலாம் கூக்கரில் இருந்து, யா நான் விசுவாசம் குறைவாக வாழ்ந்துட்டேன், தேவையுடைய வார்த்தைக்கு மிஞ்சி நடந்துட்டேன், சில நேரத்தில் தேவையற்ற ஐக்கியம் வச்சுட்டேன், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று செய்யுங்க, வசனம் சொல்லப்பட்டுள்ளது, தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. சங்கீதம் 55:2, சங்கீதம் 55 சங்கீதம் 2 வசனம், சங்கீதம் 142:6, இந்த 2 வசனத்தை வாசிங்க. உத்தரவரலி செய்யும் சத்ருடைய கூக்குரலின் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கனின் நிமித்தமும் நான் என் தியானத்தில் முறையிடுகிறேன். தேவன்ட்ட என்ன பண்ணுறாராம், தாவீது இப்போ மற்றவங்கள்லாம் கூக்குரல் இடுறாங்க, இவருக்கு விரதமாக என்ன பண்ணுறாங்க, சண்டைக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, அப்படி வரும்போதெல்லாம் இவர் என்ன பண்ணுறாராம், தெய்வத்திட்ட ஆண்டவர்கிட்ட முறையிடுறாராம். லெல்லோயா, நான் சொல்கிறேன், உங்கள் பாரம் பிரச்சனை எந்த ஒரு கூக்குரல் போல் வேதனை வந்தாலும் தேவனத்தில் என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. லெல்லோயா, தாவீது செய்தது போலே நாமும் என்ன செய்வோம், செய்வோம். அதுக்கப்புறம் பாருங்க, சங்கீதம் 142:6, உண்டாக்கினவர் பாருங்க, அவன் சொல்கிறான், ஒடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாராம், கேட்பார், கர்த்தன் வந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை என்ன செய்வார், கேட்பார். லெல்லோயா, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்பாருங்க, விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க, அவர் சமூகத்தில் என்ன செய்யுங்க, எல்லாவற்றையும் தெரிவிங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு என்ன செய்வார், பதில் கொடுப்பார். நம்ம ஜெபத்தை கேட்பாருங்க, ஒரு விசுவாசம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஐயோ, நம்ம எத்தனை தடவை ஜோமணி பார்த்துட்டு இன்னும் பதில் வரலையே, பரவாயில்லை, கர்த்தர் இன்னைக்கு என் ஜெபத்தை கேட்பார், இன்னைக்கு என்னை கைவிட மாட்டார், கண்டிப்பாக என்னை வெக்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். சூத்திரம் கண்டிப்பாக கர்த்தர் தேவைகள் என்ன செய்வார், சந்திப்பார். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும், பரத்திலேருந்து நமக்கு ஒரு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, நமக்கு ஒத்தாசை செய்வாங்கன்னு நம்பின நபர்கள்லாம் கைவிட்டு போனாலும் சரி, நமக்கு பரத்திலேருந்து ஒரு ஒத்தாசையை கர்த்தர் என்ன செய்வார், கட்டையிடுவார். நம்புறீங்களா? அல்லேலூயா. சூத்திரம் அடுத்ததாக சொல்கிறேன், முதல்ல தேவனிடத்தில் முறையிடணும், ரெண்டாவதாக சொல்கிறேன், சங்கீதம் 144, சங்கீதம் 144 12 வாசிங்க, அதுக்கு அடுத்த வசந்தனம், சங்கீதம் 144:12 அவர் சொல்றார், எங்கள் குமாரர் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்சம் கன்றுகளைப் போல, நல்ல விருட்ச மரத்துடைய கன்றுகளைப் போல, எங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் பெண் பிள்ளைங்கள்லாம் சித்திரம் தீர்ந்த மூளை கற்கள் போலவும் இருப்பார்கள். சொல்லுங்கள், பிள்ளைங்கள் எல்லாம் கன்றுகளை போல இருப்பாங்க, நல்ல விருட்சத்துடைய கன்றுகளை போல இருப்பாங்க. பெண் பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்களாம், அரண்மனையிலே சித்திரம் தீர்த்த, அது திரும்ப வாசிங்க, அரண்மனையிலே அந்த குமாரத்தி, ஆ ம் ம்
அரமனை மூளைக்கல்கள் சில பாருங்க, நீங்க அரமனையில பாத்தீங்கன்னா ஒரு மூளைக்கல் என்ன செய்வாங்கன்னா நல்ல படம் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஓவியம் அவ்வளவு அழகான செய்யும், பழைய காலங்கள்லாம் இருக்கும். அந்த ஓவியங்களை போல எங்க பெண் பிள்ளைகள் என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்படின்னு அறிக்கைப்படுறாரு. அல்லேலூய சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமா அந்த வார்த்தையின்படி நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் செய்வார் பாருங்க. ஆமேன் கூட சத்தமா என்ன செய்ய மாட்டேங்கிய. அல்லேலூய. ஆமே. உங்க பிள்ளைகளை அப்படி செய்வாருன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டேங்கிய. நம்ம பிள்ளைகள்லாம் ஆண் பிள்ளைகள்லாம் நல்ல விருட்சத்தின் கன்றுகளை போல கர்த்தர் இருக்கும்படி செய்வார். பெண் பிள்ளைகள் எல்லாம் அரமனை சித்திரங்களை போல சொத்துற அழகானபடி என்ன செய்வார், சித்திரம் திருத்த அரமனை கற்களை போல இருப்பாங்க. அது கீழே வாசிங்க, அது கீழே எங்களுக்கு களஞ்சியங்கள் வஸ்துக்களையும் எங்க களஞ்சியங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிற நிலங்கள் விளை நிலமா இருக்கலாம், தொழிற்சாலையா இருக்கலாம், நீங்க செய்கிற இடங்களா இருக்கலாம், வியாபாரங்களா இருக்கலாம், அது புறம் என்னமா இருக்குமா அது எல்லாம் நிரம்பி இருக்கும். உங்களுக்கு வேலை எந்த நாளும் விஷயம் நல்லா கர்த்தர் கொடுப்பார். ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமே. வேலை கொடுத்தா என்னையா கொடுக்காட்டேன்யா, நாங்க வாட்டுக்கு அப்படியே தான் இருக்கோம் அப்படிங்கீங்களா. அல்லேலூயா. ஆமேன். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுப்பாரு, உங்க களஞ்சிய நிரம்பி இருக்குமா, எப்போதும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. உங்க வாயினால அப்படி சொல்லுங்க. தாவீது சொல்றாரு, அவர் முறையிடுறாரு பாருங்க, என்ன சொல்லி முறையிடுறாருனா ஒரு விசுவாச அறிக்கை பண்றாரு. என் பிள்ளைகள் எல்லாம் அவர் விசுவாச அறிக்கை பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போனதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சந்ததி சந்ததியா இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவன் பிள்ளைகளை எல்லாம் தாவீதுக்காக கர்த்தர் நினைச்சு பார்த்தாராம். அவன் பண்ண விண்ணப்பம், ஒரு ஆள் வாழ்ந்துட்டு போன விண்ணப்பத்துக்காக தலைமுறை தலைமுறையா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வச்சுட்டு போனான். அல்லேலூயா. நீங்களும் இந்த வசனங்கள்லாம் சும்மா இருக்கும்போது அறிக்கை பண்ணி பாருங்க. எங்க பிள்ளைகள் எல்லாம் விருட்சத்தின் கன்றுகளை போல இருப்பாங்க, எங்கள் குமாரத்தைகள் எல்லாம் அரமனை சிற்பங்களை போல என்ன செய்வாங்க, சித்திரம் தீர்த்த மூளைக்கற்களை போல இருப்பாங்க. அது கீழே எங்க களஞ்சிகள் எல்லாம் பூரமா நிரம்பியிருக்கும். அது கீழே எங்க கிராமங்கள்ல ஆடுகள் 1000 10000 என்ன செய்யுமா பழுகும். எங்கள் எருதுகள் பழத்தவைகளை, எங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பழத்ததா இருக்கும். எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க வேலை ஸ்தலத்துக்குள்ள, எங்க பிள்ளைகள் நடுவுல சத்துரு உட்புகுதலும் குடி அப்படியே அங்கேயே குடி தங்குத மாதிரி இராது. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள் மத்தியில எந்த பொல்லாதாவி எந்த பிசாசின் செய்கையும் நம்ம குடும்பத்துக்குள்ள வராது, அப்படி இராது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணு என்ன செய்யாது, வராது, சத்துரு உள்ள வரமாட்டான். குடியோடி போகுதெல்லாம் அங்கேயே வந்து நிரந்தரமா தங்குறது, அப்படி ஒரு நாள் இராது. இந்த வசனத்தெல்லாம் சும்மா இருக்கும்போது அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. தாவீது எப்படின்னு சொல்ல, சரி இராது. கீழே எங்க வீதிகளில் கூக்குரலே கேட்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்றாரு எங்க பிள்ளைகள் யாரும் கூக்குரல் சத்தம் இட மாட்டாங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நான் சொல்றேன் நம்ம பிள்ளைகள் யாரும் கூக்குரல் சத்தம் இடவே கூடாது. அல்லேலூயா. நான் அதுக்காகவே நான் சோமன் போதெல்லாம் ஆண்டவர் எங்க பிள்ளைங்களுக்கு வயசானவங்களும் 70 வயசு, நீங்க எவ்வளவு வயசு வயசுக்கு வைக்கிறீங்களோ 70 80 எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கும் போதே என்ன செய்யுங்க, நல்லா இருக்கும் போதே எடுத்துக்கோங்க. யாருக்கும் நானும் இப்படிதான் சொல்லி ஜெபம் பண்றேன். ஆண்டவரே நான் யாருக்கும் பாரமா மாத்திரம் நினைஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. என் பிள்ளைக்கு பாரமா நினைக்கிற அளவுக்கு நான் கூட இருந்துடக்கூடாது. என் மனைவிக்கு நான் பாரமா இருக்கிற அளவுக்கு கூட நினைஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஐயோ இவங்களோட தொல்லை தாங்க முடியல பொழுதுனைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இப்படி உடம்பு செல்லாம் போச்சு, போனதுதான் போச்சு, பெரிய தொந்தரமா சில வீடுகள் என்ன செய்யாங்க, யாருக்காவது உடம்பு செல்லாம் போச்சுன்னா உடனே என்ன பண்றாங்க, அவங்க ஏதாவது பொழுதுனைக்கு அதை செய்யி இதை செய்ய வெண்ணி எட்டுவா அதை எட்டுவா இதை எட்டுவாம்பாங்க. அது படுத்துக்கிட்டு இவங்களுக்கு என்னவா இருக்கும், எரிச்சலா இருக்கும், இதோட பெரிய தொல்லையா இருக்கும். போய் சேர்ந்தா கூட என்ன இருக்கும், மனசு கூட நினைப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் சொல்லுதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் போதே கர்த்தர் என்ன பண்ணிடணும், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிங்க ஐயா நாங்க அது வரைக்கும் இருக்கோம் கீழா. அல்லேலூயா. யாருக்குமே மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம நல்லா இருக்கும் போதே கர்த்தர் என்ன பண்ணிக்கணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க, நான் விரும்புறேன். அல்லேலூயா. நீங்களும் விரும்புங்க, நம்புறேன். அல்லேலூயா. எங்க பிள்ளைகள் எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்குன்னு நினைச்சிருக்கேன். ஆண்டவர் நாங்க யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கும் பாரமாயிராதபடி, ஒருத்தனும் முணங்கிக்கிட்டு இருக்காதபடிக்கு வீதிகளில் எப்படா இது போய் சேரும், இந்த கிளம்பு போய் சேர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு என்ன செய்யக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் வயசான ஆள் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும்போது, சர்ச்சைக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கும்போதே, ஸோ சில ஒரு பாஸ்டர் பண்ணார், பிரசங்கம் பண்ணி முடிச்சாராம். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சத்தம் கேட்கக்கூடாது. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணார்னா, சேரில் உட்காந்து என்ன பண்ணார், அப்படின்னு சேரில் உட்காந்து இப்படி படுத்துங்கிறாரு. எல்லாம் செய்தி முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜோம் பண்ணி அனுப்பி வச்சிட்டாரு. படுத்துங்கினாரு, தூக்கத்தில் என்ன போயிடுச்சு, உயிர் போயிருச்சு. அல்லேலூயா. ஆமென்.
எல்லாரும் நாங்கள் எத்தனை பாக்கியம் இல்லையா? ஆமே ஸ்தோத்திரம். ஆனால் அதுக்கு நிறைய அதான் பாருங்க, அப்படிலாம் நம்ம யாருக்கு நம்ம பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நம்ம யாரையும் சார்ந்து போயிடக்கூடாது. ஐயோ என் பிள்ளைகள் எனக்கு கொடுத்துருவாங்க, என் தங்கச்சி கொடுத்துரும், என் அண்ணன் கொடுத்துருவான், சொந்த பந்தம் கொடுத்துரும், அவங்க செஞ்சிருவாங்கன்னு யாரையும் சார்ந்து போகாதீங்க. கர்த்தரை மாத்திரம் சார்ந்துருக்கணும். அலையிலேயே சொல்லுங்க. நம்முடைய ஒத்தாசை எங்கேருந்தா வரும்? அலையிலேயே சொல்லுங்க. அதுக்கீழ உள்ள வசனம் வாசிங்க, முடிச்சிருவோம் அதோட. இவ்விதமான சீரை பெற்ற சனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இவ்விதமாய் சீரை பெற்ற சனம், நான் சொன்ன மாதிரி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்ற சனம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பாக்கியவான்களா, பாக்கியவதிகளா இருப்பாங்களா? அல்லேலூயா. நான் இங்க கூட கேள்விப்பட்டேன், ஒரு அம்மா இங்க பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களாம், பல்லு தேய்ச்சிக்கிட்டு கீழே உயிர் என்ன பண்ணிருச்சான் அப்படி சொன்னாங்க. கீழே தெருல யாரோ ஒரு ஆளு வயசுல இறந்து போனாங்க, நான் போயிருந்தேன். அங்க ஒரு ஆள் சொன்னாங்க, அவங்க காலையில சாம்பல் வச்சு தேய்ச்சிட்டுலாம் தண்ணியை குனிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம், அப்படி என்ன பண்ணிருச்சான் போயிருச்சான், கிடந்தாங்களாம், ஆள்லாம் வந்து பார்த்து தூக்கி வச்சாங்களாம் அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. நினைச்சேன் ஆண்டவரே பரா, நான் விரும்புறது இந்த ஆளுக்கெல்லாம் கிடைக்கும் இப்படி. அல்லேலூயா. ஆமே சுத்தரும். எங்க பிள்ளைகளுக்கு இப்படி யாருக்கு என்ன செய்யக்கூடாது? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மரணத்தை சொன்னாலே பயமாயிருதுகளோ? பயப்பட வேண்டாம், நம்ம மறித்தாலும் தேவ சமூகத்தில் என்ன செய்வோம்? இருப்போம். அல்லேலூயா. ஆமேன். மரணமே உனக்கு வலிமை எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க ஆண்டு கேட்டாரு. நம்ம மறித்தாலும் எங்க போயிருப்போம்? அல்லேலூயா. ஆமேன். சுதன் கடந்த வாரத்தில் ஒரு பாஸ்டர் கூட சொல்லும்போது சொன்னாங்களே, ஒரு ஊழியக்கார் பாருங்க, அவருடைய மகன் இறந்து போனான். அவருடைய மகன் இறந்துட்டான்னு சொல்லி திருச்சியிலேருந்து இவருக்கு தந்தி வருது. அந்த காலங்களில் தந்தியை பார்க்குறாரு சாமுவேல் ஐயான்னு ஒரு ஐயா, நண்பர் சுவிசேஷப்பக்குள்ள இருந்தவங்க. அவங்க இந்த லெட்டரை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. சாயங்காலம் போல பஸ் ஏறுதாங்க, திருச்சியிலேருந்து பஸ் ஏறுதாங்க, கோயில்பட்டிக்கு வரணும். அப்போ வந்து அந்த ரொம்ப சுலவு தான். அப்போ இப்போ மாதிரி ஒரு நவீன வசதிகள்லாம் இல்லை, மெது மெதுவாக தான் நிச்சயம் வண்டி வரும். இப்போ பாருங்கள், நைட்டு வந்துட்டு இருக்கல, வண்டியில் வரையில் இவர் பக்கத்தில் இங்கிட்ட ஒருத்தன் துக்கத்தோடு உட்காந்துருக்கான், இங்கிட்ட ஒருத்தன் துக்கத்தோடு உட்காந்துருக்கான். இவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு அந்த பாஸ்டர். இவர் பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இங்கிட்ட இருக்கவே அழுதுகிட்டு இருக்கான், இங்கிட்டு இருக்கோம் உட்காந்து நம்பிக்கிட்டுருக்கான், அழுதுகிட்டு இருக்கான். அப்போ உடனே ஆண்டவர், இங்கிட்டும் அழுதாங்க, இங்கிட்ட அழுதாங்க, இவர் அழுதுகிட்டே இருந்தாராம். அப்போ உடனே சொன்னாராம், ஆண்டவர் நீ ஏன்பா அழுவுத, நீ கவலைப்படாத, இவங்க ரெண்டு பேருக்கு நீ தான் ஆறுதல் படுத்தணும். உன் பிள்ளை என் சமூகத்தில் வந்திருக்கான், தேவனுடைய ராஜ்யத்தில், என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கான், நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க, இவங்க ரெண்டுடைய கண்ணீர் நீ தான் துடைக்கணும் அப்படின்ட்டாராம். ஒன்று ரெண்டு பேருக்கும் அங்கேருந்து சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு. அவங்களுக்கு இயேசுவை பற்றி ரெண்டு பேருக்கும் அறிவிச்சு கோயில்பட்டி இறங்கும் போது ரெண்டு பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. காலையில் எல்லாரும் இறந்துருச்சுன்னு சொல்லி துக்கம் கொண்டாடுறதுக்கு வந்தாங்களாம். எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, வர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜோம் பண்ணுறாங்க, எங்கள் ஜோமனி அனுப்புங்க பாதருங்கிறாங்க. ஜோமனி அனுப்புறாரு. இவருக்கு துக்கமே இல்லை, தன்னுடைய பிள்ளை இறந்துருக்கு. அல்லேலூயா. அந்த சுதரம் அந்த அடக்காராதனையிலேருந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, சுவிசேஷத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு. அடக்காராதனை அவரே பிரசங்கம் பண்ணுறாரு. பண்ணும்போது எமில் செபசிங்கில் ஒரு ஐயா இருந்து செய்தியை கேட்டுக்கிட்டு, அப்போ வாழ்வு பையன், அவர் செய்தி கேட்குறாரு. அந்த செய்தியில் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பாருங்க, தான் பிள்ளை இறந்ததை கூட பெருசாக நினைக்காதபடி ஒரு விசுவாசம் வருது பாருங்க. மரணத்தை பார்த்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நியமித்த காலம் நம்ம ஓடுவோம், கர்த்தர் நியமித்த நாட்கள் அந்த பூமியில் இருப்போம். கர்த்தர் என்னைக்கு எடுக்க சித்தமாக இருக்காரோ அன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். அல்லேலூயா. எதுக்குமே அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாலும் அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. கர்த்தர் சித்தமானாலும் எடுத்துக்கொள்வார்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன சொன்னேன்னா பாருங்க, நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா, மகன் எப்படி இருப்பானா, விருட்சத்தின் கன்றுகளை போல. மகா எப்படி இருப்பாளாம், அரமனை சித்திரம் தீர்த்த மூளைக்கல் போல இருப்பாளாம். சரி, வேலைகள் எப்படி இருக்குமா, உன் களஞ்சியங்கள்லாம் பூர்ணமாக நிரம்புமா. அல்லேலூயா. அதுக்கில் என்ன போட்டுருந்துச்சி, உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும். அதுக்கில் அவன் ஆண்டுகள் ஆயிரம் பதினாயிரமாக பெருகும். உன்னுடைய ஆசீர்வாதங்களும் ஆயிரம் பதினாயிரமாக கர்த்தரை செய்வார் மாற்றுவர். நீங்களும் சொல்லுங்கள் இந்த வசனத்தை அப்படியே கண்களை மூடலாம். நம்ம அப்படியே செபிக்க ஆரம்பிப்போம், கண்களை மூடலாம். நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே என் பிள்ளைங்க, என் மகன், என் மகா ஸ்தோத்திர ஆண்டவர், இந்த வசனத்தின்படி என் மகன் அப்பா ஸ்தோத்திர விருட்சத்தின் கன்றுகளைப் போல இருப்பான். ஸ்தோத்திரம். என் மகா அரமனை சித்திரம் தீர்த்த மூளைக்கல்களைப் போல இருப்பாங்க. என்னுடைய தொழில் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, அது களஞ்சியங்களும் வெறுமையாக இருக்காது, அது பூர்ணமாய் நிரம்பும். என் வீட்டுக்குள்ளே எந்த சத்துரு உள்ளே வர்றதும் வெளியே போகிறதுமா இருக்காது. என் சத்துருக்குள்ளே என் பிள்ளைகளுக்கு நடுவில், என் குடும்பத்தின் நடுவில் எந்த சத்துரு உள்ளே இராது.
ஆமென். எந்த சத்ரு உள்ள நுழையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லைன்னு சொன்னது போல என்னுடைய வழியில் அது வருவதில்லைன்னு சொல்லி அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு கூக்குரலின் சத்தமே கேட்காது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் முறையிடுங்க, தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. அல்லேலூயா. தாவீது அதைத்தான் செஞ்சார். தேவ சமூகத்தில் முறையிட்டார், தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்கிறாரு. நீங்களும் அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த காரியங்களை என்ன செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஸ்தோத்திரம். அறிக்கை செஞ்சீங்கன்னா உங்கள் கூக்குரலின் சத்தத்தை எல்லாம் கத்திர மாற்றுவார். உங்கள் குடும்பங்கள் எல்லாம் கட்டப்படும், முன்பு போல சீர்படும் உங்கள் குடும்பம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.